என்னுடைய அனக்கணவர்களுக்கும் வணக்கம். அதாவது நம்ம போகிறது சங்கமயுகம். சிவா பண்ண சொல்லாருன்னு நான் வரிசைன்னு போடுறேன். உங்களுக்கு அடுத்த கல்பத்தை படைக்கிறேன், உங்கள் செயல்களுக்கு ஏற்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அப்புறம் ஒருத்தன் என்ன செய்கிறான் அப்படின்னா, திருட்டு கேமரா வச்சு அடுத்தவன் முண்டாட்டியும் பல மணி நேரமாக பார்க்குறான். ஏன்டா பார்க்குற அப்படின்னு யோசனா, இந்த ஒக்கா தங்கச்சி போய் பார்க்க வேண்டியதுன்னா எவ்வளோ தூண்டு ஒழுங்கானா அவ்வளோ போய் பார்க்க வேண்டியதுன்னா, ஏன்டா இங்கே வந்து பார்க்குற ஏண்டா, இதெல்லாம் தப்புன்னு பக்தியிலேயே சொல்லியாச்சு. அடுத்த முண்டாட்டியை பார்க்கணுங்கிற எண்ணம் இல்லாமல் இந்த செயலை செய்யவே முடியாதுடா. இந்த குணம் உனக்குள்ளே பதிவாக இருக்குது, அதனால தான் உன்னால் இந்த செயலை செய்ய முடியுது. இந்த குணம் பதிவாகாததால் பல பேரால் இதை செய்யவும் முடியாது அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் ஒரு பல அதர்மம் அவன் செய்கிறான். அடுத்த குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்குன்னா அதை பார்த்து இவன் பொறாமப்பட்டு அதை கெடுக்கணும்னு நினைக்கிறான். ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருக்குன்னா அதை பார்க்கும்போது அதை கெடுக்கணும்னு நினைக்கிறான்னாலே அவனுக்குள்ளே பொறாமங்கிற குணம் இருக்குது. அப்போ அந்த பொறாமல் இருக்கிறதால தான் அவனால் கெடுக்கணுங்கிற நினைக்கவும் முடியுது, அதை செய்யவும் முடியுது. அப்போது இங்கே இந்தந்த குணம் இருந்தால் தான் இந்தந்த செயலை செய்யவே முடியும் அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில் கூட தெளிவாக இருக்குது. ஓகேவா? அப்போனா பாருங்கள், அடுத்தவன் முன்னாட்டியை பார்க்கணுங்கிற அந்த குணமும் என்னென்ன பொறாமங்கிற குணமும் இல்லாமல் இந்த இரண்டு செயலும் இங்கே நடக்கவே நடக்காது. அப்போ உனக்குள்ளே ஒரு குணம் இருந்தால் தான் அந்த செயல் வெளிப்படும்னு கரெக்டாக எல்லோரும் சொல்லி வச்சுருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ரெண்டு செயலும் செய்கிறான்னா அவனுக்குள்ளே அந்த குணம் இருக்குன்னு தான் அர்த்தம். ஆனால் நான் அதுக்காக செய்கிறேன், நான் இதுக்காக செய்கிறேன்னு பெருமைப்படுத்திக்கிறதுக்காக என்ன பண்ணிட்டான் அந்த கமனாட்டி அப்படின்னா, நான் வந்து நைட்டு 12 மணிக்கு அடுத்த மனாட்டி பூண்டையை பார்த்தேன், ஆனால் நான் எதுக்காக பார்த்தேன்னா அப்படின்னு ஒரு காரணம் அவன் சொல்கிறான். நான் வந்து அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்கணும்னு தான் நான் வந்து கேமரா வச்சு பார்த்துட்டு சண்டை மூட்டி விடுவேன், சந்தோஷமாக இருக்கிற குடும்பத்தை பிரிப்பேன் அப்படின்னு என்ன பண்ணிக்கிட்டான்னா, இவனாகவே இவன் மேலே நல்ல எண்ணம் வரணும், இவனுக்கு புண்டை பார்க்கணும், ஆனால் அது அசிங்கன்னு தெரியுது. ஆனால் மற்றவங்கள்ட்ட என்ன சொல்கிறான்னா, நான் வந்து சண்டை இந்தாண்டைக்கு அந்தாண்டைக்கு சண்டை மூட்டி விடுறது எதுக்காகன்னா உலகத்தை மாற்றுறதுக்காகங்கிறான். நல்லா யோசனை பண்ணி பாருங்கள், இது உலகத்தை மாற்றுற செயலா இது? வந்த வள்ளலார் என்ன பண்ணார், வந்த திருவள்ளுவர் என்ன பண்ணார், வந்தவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, ஞானம் சொல்லி கொடுத்து புத்தகத்தை எழுதி வச்சாங்க அமைதியாக. ஓகேவா? ஆனால் இவன் என்ன செய்கிறான், 12 மணிக்கு இடத்துக்கு முன்னாடி முண்டையை பார்க்குறான், சந்தோஷமாக இருக்கிற குடும்பத்தை பிரிக்கிறான், சண்டை வரணும், வேற ஏதாவது அவங்க குடும்பத்தில் பிரச்சனை வருது. ஏன்னா அவங்க குடும்பத்தில் அங்கே பிரச்சனை வருது. அவங்க குடும்பமும் மற்றவங்க குடும்பமும் ஒன்று ஒன்றாகணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அது எப்படி ஒன்றாக முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே எல்லாருமே என்ன இல்லை, எல்லோரும் ஒரே மாதிரி செயலை செய்கிறோம். நல்லவனுக்கு நல்லதுதான் நடக்கணும், கெட்டவனுக்கு கெட்டது நடக்கணும்னு வச்சுங்களேன். ஆனால் நல்லவன் வீட்டில் ஏன் கெட்டது நடக்கலை அப்படின்றானா, என்ன அர்த்தம் இது? நீ நல்லா செயலை செய், கெட்டது நடக்கணும்னு கெட்டது செஞ்சு பார்க்குறானா, அதுக்கு பேர் தான் என்னது, பொறாமன்னு சொல்லலாம் அல்லது என்னன்னு சொல்லலாம், அதர்மவாதின்னு சொல்லலாம். அப்போது எல்லாமே கிரகங்களில் பதிவாயிடும் இல்லைங்களா? கிரகங்களில் பதிவாயிடும், ஜாதகத்தை கட்டிக்கிட்டு ஓடுறோம், இதெல்லாம் தெரியுது. ஆனால் நம்ம ஒழுக்க
நெருக்கமான செயலை செய்யணும்னு தெரியலையா? குழந்தைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்னு தெரியலையா என்ன? அப்போது ஒரு கதை, இதில் ஆகாஷ்னு ஒருத்தவன், அவன் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து இது போல் செய்கிறான் அப்படின்னா இதுதான் இந்த உலகத்தில் என்னது மிகப்பெரிய அதர்மம். சரி, நான் அதர்மம் தான் செய்வேன்னா கிரகங்களில் பதிவாகும், அதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த கல்பத்தில் இதற்கேற்ற மனைவி அமைவா, அதற்கேற்ற வம்சம் அமையும், அப்புறம் மீண்டும் சங்கமயகம் வரும் வரை சிவாப்போ வரிசைன்னு போடுற இடம்தான் சங்கமயகம், மீண்டும் மீண்டும் வரும், மீண்டும் மீண்டும் அடுத்த கல்பத்துக்குண்டான மனைவி பிள்ளைகளை சூழ்நிலை இயற்கை சூழ்நிலையை அவன்தான் எந்த இடத்துல பிறக்கணுங்கிறத முடிவு பண்ணுவார் சிவாப்பா ஜாதக கட்டத்தின் மூலமாக. யார் இதை பண்ணுறான்னா கிரகங்கள் தான் எல்லா வேலையும் பண்ணுவாங்க. ஸோ தெளிவாக இவனை அந்த மாதிரியெல்லாம் போய் காரணம் சொல்லுவானுன்னா, இந்த குணம் இருந்தால் இந்த செயலை செய்வான்கள் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. சிவா அப்பாவும் சொல்லியிருக்கார் பக்தியில், அதாவது பெரிய ஞானிகள் சொல்லிக்கிட்டு வந்து எல்லாருமே சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, இந்தந்த குணம் இருந்தால் தான் இந்தந்த செயலை செய்யவே முடியும், அப்போ பொறாமத்தனம் இருந்தால் தான் பக்கத்து வீட்டை கெடுக்க முடியும், அடுத்தவ மண்டாட்டியை பார்க்கணுங்கிற எண்ணம் இந்த குணம் இருந்தால் தான் நைட்டு 12 மணிக்கு அடுத்தவ மண்டாட்டிய சூட்ட போய் திருட்டு கேமரா மூலயமா பார்க்கவும் முடியும். அப்போ உனக்கு என்ன குணம் இருக்குங்கிறத அவன் தான் முடிவு பண்ணிக்கணும், இங்கே கிரகங்கள் இருக்குங்கிறத மறந்துடவே கூடாது, ஓகேங்களா? அதனால் இந்த போல் செயலை செஞ்சுக்கிட்டு, இந்த மாதிரி குணத்தால் இந்த போல் அதர்ம செயலை செஞ்சுக்கிட்டு நான் எதுக்காக செஞ்சேன்னா, உலகத்தம் என்ன பண்ணுறானா, இதை செஞ்சு உலகத்தை மாற்றுறானா, இதை செஞ்சால் உலகம் எப்படி மாறும், உலகம் மாறுமா என்ன? இப்படியெல்லாம் போய் காரணம் சொல்லிக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான், அவன் என்ன பண்ணுறான், புகழுக்கு ஆசைப்படுறான். என்னத்துக்கு? புகழுக்கு. செய்யறது தப்பு, ஆனால் இதில் அவனுக்கு புகழ் வேணுமா? அவனுக்கும் தெரியுது இது தப்பு தான் தெரியுது, முண்டை பார்க்கறது அசிங்கன்னு தெரியுது, அடுத்த வீட்டில் கேமரா வைக்கிறது அசிங்கன்னு தெரியுது, பொறாமப்பட்டு சந்தோஷமாக இருக்கிற குடும்பத்தில் என்னத்தை ஏற்படுத்துகிறான், பிரச்சனையை ஏற்படுத்தணுன்றதுக்காக அவன் புருஷனுக்கு வேலை இல்லாமல் பண்ணுறது, வேலையை எடுக்க வைக்கிறது, இது போலெல்லாம் வேலையை ஒருத்தவங்க செஞ்சு விட்டு புகழுக்காக, நான் அதுக்காக வரல, நான் இந்தாண்டைக்கு அந்தாண்டை பிரச்சனை பண்ணி விட வந்தேன், இது அவனுக்கு பெருமையை கொடுக்கறது, இது அவனுக்கு புகழை கொடுக்கறதா நினச்சிக்கிட்டு இது போல் மாற்றி மாற்றி சொல்கிறான். ஆனால் என்ன பண்ணிகிட்ருக்காங்கிறது கிரகங்களில் பதிவாயிட்டு தான் இருக்கின்றது என்பதை மறந்து விடாதீர்கள். கிரகங்கள் ஒரே மாதிரி இருக்காது, சக்கரம் கீழே இருக்கிறவன் மேலே இருப்பான், ஒரு காலத்தில் மேலே இருக்கிறவன் கீழே இருப்பான், இதுதான் வாழ்க்கை சக்கரம் கிரகங்கள் என்பதை மறந்து விடாமல் செய்ய வேண்டிய செயலை ஒழுக்கமாக செய்யுங்கள் அப்படின்னு நான் மட்டும் சொல்லலை, பல பேர்கள் புத்தகங்களாக அதை தான் எழுதிச்சிட்டு போயிருக்காங்க. எதை புரிஞ்சுக்கிட்டாங்க, வாழ்க்கை ஒரு சக்கரம், இன்று மேலே இருப்பவன் கீழே இருப்பான், கீழே இருப்பவன் மேலேயும் இருப்பான், அப்போ இவனால் எதுவும் இங்கே பிடுங்க முடியாது அப்படின்னு தெரியுது. நைட்டு 12 மணிக்கு பக்கத்தூரில் திட்டு கேமரா வச்சுக்கிட்டு அடுத்தவன் சந்தோஷமாக இருக்கிறதுல அவன் குடும்பத்தை கெடுத்துக்கிட்டு நிற்கிறது வந்து நல்லதுக்கு செய்யவே முடியாது, இது கெட்ட செயல்தான். புகழுக்காக இவன் மாற்றி மாற்றி காரணத்தை சொல்லிட்டானோ, அதுக்கான விடை என்னதான், இரண்டு அதர்ம குணம் அவருக்குள்ளே இருக்கிறதால இந்த செயலை செய்ய முடியுதுங்கிறது தான். அது ஒன்று பொறாமல், இன்னொன்று அடுத்தவங்க முன்னாட்டியை பார்க்கணுங்கிற இந்த குணம்
அவனுக்குள்ளே இருக்குது. அதனால தான் இந்த செயலை செய்ய முடியுது. இவன் அதுக்கு 1008 காரணத்தை வேணால் மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டு இந்த குணத்தை மறைச்சி வேணால் வாழலாம், ஆனால் கிரகங்கள்கிட்ட மறைக்க முடியாது. ஆழ்மன பதிவுகளை தான் அப்படியே பதிவு செய்து கொண்டு என்ன செய்வார், இப்போ கீழே இருக்கிறவனை நாளைக்கு மேலே ஆக்கிடுவார். அதுக்கப்புறம் இந்த குணம் உள்ளவன் கீழே போயிடுவான். அப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் மறந்துடக்கூடாது. இப்போ மேலே இருக்கோங்கிறதால திருட்டு கேமரா வச்சு அடுத்தவன் முண்டாடி புண்டையை பார்த்துப்புட்டு அடுத்தவன் சந்தோஷமாக இருக்கிறானேங்கிறதால அவங்க குடும்பத்தில் வேலையெல்லாம் நிறுத்தி வைக்கிறது, வேலைக்கு போக வேணாம்னு அடுத்தவன்கிட்ட சொல்கிறது. ஸோ இது போலெல்லாம் செய்கிறான்னா இவனுக்கு இப்போ வசதியாக இருக்கிறது ஒரே காரணம், இவன் சக்கரம் என்னைக்கு வேணாலும் கீழே இறங்கி வரலாம். அன்னைக்கு ரொம்ப மாட்டிப்பான் கிரகங்கள்கிட்ட. ஆனால் இவன் பெரிய இதுன்னு நினச்சிக்கிட்டு செய்கிறான் அப்படின்னா கிரகங்கள் எப்பேற்பட்டவர்கள் அப்படின்னு இவனுக்கு புரியணும்ல. அப்போது இவன் இப்போ இருக்கிற மேலே இருக்கிற கிரகங்களுடைய சக்கரம் என்றைக்கு வேணால் கீழிறங்கி வரலாம். அப்போ வரும்போது தெரியும். அதனால் என்ன செய்கிறோங்கிறத தெளிவாக செய்யுங்க. ஏன்னா கிரகங்கள் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும், எனக்கு தெரியாது அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. அதுவும் ஒரு 40 வயதை கடந்தவன், குறைஞ்சபட்சம் 40 வயது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட எல்லாமே தெரிஞ்சிடும். இந்த உலகத்தை பற்றின அனைத்து விஷயமும் தெரிஞ்சிடும். ஆனால் 30 வயதை கடந்தவனுக்கு எல்லாமும் தெரியும், 30 வயதுக்குள்ளே உள்ளவனுக்கு நிறையா படிக்காததால் நிறையா தெரிஞ்சுக்கிற வயசு இல்லாததால் காலம் இல்லாததால் அறியாமையில் அவன் இருப்பான். சில விஷயம் தெரியாது, சில விஷயம் தெரியும் 30 வயதுக்குள்ளே உள்ளவங்களுக்கு. அப்போது அவன் சிவா அப்பாவில் சக்தி கொடுக்கப்படுவான். சக்தினால் 30 வயதுக்குள்ளே அவன் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டு சங்கல்பம் எடுத்து அதன் வழி நடக்கிற வரைக்கும் சிவா அப்பா துணையாக இருப்பார். அவன் கூட போய் மற்றவன் மோதுறானோ அப்படின்னா அவனுக்கு தான், மோதுறவனுக்கு தான் பிரச்சனை, கிரகங்கள் பார்த்துப்பாங்க எல்லாத்தையும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்றது தெரியவா புரியும்னு நினைக்கிறேன். இந்தந்த குணம் இருந்தால் தான் இந்தந்த செயலை செய்ய முடியும்னு சிவா அப்பாவால் அனைத்தும் சொல்லப்பட்டாச்சு. அப்போது தப்பான செயலை செஞ்சுப்பட்டு நான் அதுக்கு செய்யலை, நான் இதுக்கு செய்யலை, நான் எதுக்காக செஞ்சேனா அப்படின்ட்டு பல கம்னாட்டி காரணம்லாம் சொல்கிறது மிகப்பெரிய தப்பு அப்படின்றது செயல்லே தெரிஞ்சிடும். தெரிஞ்ச பிறகு என்ன பண்ணணும், இவ்வளோ விஷயம் தெரிஞ்ச பிறகு மீண்டும் அதே தப்பை பண்ணுறான்னா அவன் நான் செஞ்ச செயல் சரிதான் அப்படின்னு மற்றவங்க முன்னாடி புகழுக்காக செஞ்சிட்ருக்குறான். அவன் மேலே உள்ள குறைய தெரிஞ்சுக்காத மாதிரியும் அவன் காட்டிக்கணுங்கிறதால அவன் என்ன பண்ணுறான், புகழுக்காக அதை செய்கிறான். அப்போது தப்பை செஞ்சுப்பட்டும் தப்புன்னு தெரிஞ்சும் புகழுக்காக அலைகிறான்னா அவன்தான் அதர்மவாதி அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியுது. என்னுடைய ஞானக்கிழவர் சிவர் அவர்களுக்கு வணக்கம். இதெல்லாம் ஒரு கதையாக ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்போ தான் மனசில் நிற்கும் அப்படிங்கிறதுக்காக நான் சொன்னேன். ஏன் செல்லில் இப்படி தான் கேமரா ஆன் ஆகிட்டே இருக்குது, செல்லை ஹேக் பண்ணி வச்சுருக்கான். ஸோ எவனோ வச்சுருக்கானோ, ஹேக் பண்ணி வச்சுருக்கானோ, இதை போய் போலீஸ்காரன்ட்ட சொன்னேன் என்ன ஆகும், உடனே இந்த ஹேக் பண்ணவன் சரி பண்ணிவிடுவானா, ஹேக் பண்ணுவானா பண்ணுவானோ, யாருமே இல்லாத மாதிரி பண்ணிவிடுவானா. நான் போய் எல்லாத்தையும் சொல்கிறேன்னா நாளைக்கு நம்மளே கேள்வி கேட்பாங்க எல்லோரும், என்ன ஹேக் பண்ணி வச்சுருக்காங்கன்னா இப்போ எவனையும் காணும், போய் சொல்கிறேன்னு நம்மளை கேட்பாங்க. இந்த ஒரு காரணத்துக்காக தான் செல்லை தூக்கிட்டு போய் அவங்ககிட்டையும் நான் சொல்லவே இல்லை வேணான்னு, புரியுதா? இல்லைன்னா எல்லாருமே சொல்லிடலாம். எதுக்கு ஹேக் பண்ணவனுக்கு, ஒட்டு கேட்குறவனுக்கு, கேமரா வச்சுருக்கவனுக்கு காதில் விழாதான் என்ன, நான் பேசுகிறதெல்லாம் காதில் விழும்.
திருட்டு பையன் இப்போ இவனுக்கு திருட்டு பையனுக்கு அடுத்தவங்க முன்னாடி புண்டைய பார்க்குறன்றது அசிங்கமாக இருக்குது. ஆனால் இந்தாண்டிக்கு அந்தாண்டி சண்டை முட்டி விடுறான் பொறாமையால் அப்படின்னு சொல்கிறது இவனுக்கு என்னவா இருக்குது, புகழ் கொடுக்குறதாட்டிருக்கு இல்லையா. இது புண்டை பார்க்குறத விட மட்டமான செயல் தான். இது இவனுக்கு என்னத்தை கொடுக்குது, சுகத்தை கொடுக்குது போல இருக்குது. அதனால் இந்த மாதிரி மற்றவங்கள்ட்ட காட்டிக்கிறான் அப்படின்னா இவன் பேர்பட்டவனாக இருப்பான். ஆக மொத்தம் அடுத்த முன்னாடி பார்க்கணுங்கிற எண்ணம் இல்லாமல், பொறாமங்கிற எண்ணம் இல்லாமல் இந்த செயலை செய்ய முடியாதுங்கிறது தெளிவாக நமக்கு புரியுது. நல்ல வேலை கடவுள் சிவாப்பாவும் இந்தந்த குணம் இருந்தால் தான் இந்தந்த செயலை செய்ய முடியும் அப்படிங்கிறது தீர்மானிக்கப்பட்டு தான் கிரகங்களே படைக்கப்பட்டிருக்காரு, காலச்சக்கரம் உருவாகியிருக்கு, பகவத்கீதையில் சொல்லியிருக்கு, அனைத்து சித்தன் மகான் எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஆனால் இவன் புகழுக்காக அதர்மத்தை செஞ்சுவிட்டு எதுக்கு ஒரு காரணத்தை புதுசாக கண்டுபிடிச்சி சொல்கிறான்னா இவன் தான் இவன் பேர்பட்டவன்னு நீங்களே ஒரு பேரை வச்சுக்கோங்க. என்னுடைய ஞானங்கள் ஒரு சிவர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.